Hello students, welcome to Hiba Max 10th Standard Max Chapter 5 Example 5.19 பார்க்கலாம். Calculate the slope and y intercept of a straight line. 8x minus 7y plus x is equal to 0. ஸ்லோப்பு கண்டுபிடிக்கணும், y இன்டர்செப்டும் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் வந்து y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் c இந்த ஃபார்மட் கொண்டு வந்தால் தான் m-னா ஸ்லோப்பு c-னா இன்டர்செப்டு நான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம y இஸ் ஈக்குவல்னு மாற்ற போகிறோம், சரிங்களா. சொல்யூஷனில் 8x மைனஸ் 7y ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0 எழுதிக்கலாம். நம்ம வந்து y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் சின்னு இதை கன்வெர்ட் பண்ணும், சரிங்களா, கொண்டு வரணும். அப்போ இந்த லைனில் மைனஸ் 7y இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் ஈக்குவல் டுக்கு அந்த சைடு கொண்டு போயிடலாம். 8x ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7 அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் 7y. எனக்கு y மட்டும்தான் வேணும், அப்போ 7 வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கிறனால ஃபுல்லாத்தையும் டிவைட் பண்ணிடலாம். 8/7 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6/7 இஸ் ஈக்குவல் டு y. புரியுதுங்களா, 7 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, நான் வந்து y மட்டும் தான் வேணும் எனக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் 7 டிவைட் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா டிவைட் பை 7, இந்த ஃபுல் ஈக்குவேஷனே டிவைட் பை 7 பண்ணும். அப்போ 8/7, 6/7, 7/7 வந்து 1 ஆகிடும். எப்படி பண்ணாலும் ஆன்சர் ஒன்று தான். இப்போ இந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா, இப்போ x பக்கத்தில் இருக்கிறது m, அப்போ x பக்கத்தில் இருக்கிறது m, தட் இஸ் ஸ்லோப். ஸ்லோப் m இஸ் ஈக்குவல் டு 8/7. அடுத்தது ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் இருக்கிறது சி, y இன்டர்செப்ட் இஸ் ஈக்குவல் டு 6/7. ரெண்டுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம், இந்த லைன் மட்டும் கவனமாக இருங்க, y மட்டும்தான் வேணும். ஸோ 7 டிவைட் பண்ணும், சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.